தெரியாதா தெரியாது 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 தெரியாதா தெரியும் ஏண்டா தெரியும் ஹாய் गाइस வெல்கம் பேக் டு மிஸ்டர் டிவைஸ் நைஸ் சகர் நைஸ் சகர் நைஸ் சகர் இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் ஏனா தம்ப்நெயில் பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்க அதனால சொல்றேன் ரிலீஸுக்கு தயாரா இருக்கக்கூடிய படமான கோபுரா படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கோபுரா படத்துல ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய சில முக்கியமான நபர்களுடைய சம்பள விவரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கெஞ்சல் கூட சொல்லிக்கலாம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா யூடியூப்ல அப்லோட் பண்ண முடியாத வீடியோஸ் எல்லாமே அப்படின்னு சொல்ல முடியாது, ஏதோ வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்ஸ்டாகிராமில் எங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயாநிதி 13 அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்டில் சர்ச் பண்ணி போய் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா லிங்க் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதான் எனக்கு தெரியல. ஸோ முடிஞ்சால் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், அப்படி இல்லைன்னா நீங்கள் போய் இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம கோபுராவை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக கோபுர படத்துடைய கதாநாயகனான நம்ம ஜியான் விக்ரம் அவர்கள் எவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ நம்ம ஜியான் விக்ரம் அவர்கள் பார்த்திங்கன்னா ரிலீஸுக்கு தயாராக இருக்கக்கூடிய படங்களில் கோபுர படமும் ஒன்று, அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா துரு நட்சத்திர படம் இருக்குது. ஸோ துரு நட்சத்திர படத்தை பற்றி யாருமே அவ்வளோவா பேச மாட்டாங்க. ஸோ நம்மளாவது பேசலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கோம். ஸோ துரு நட்சத்திர படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய சில முக்கியமான நபர்கள் பற்றி எதாவது சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிறதெல்லாம் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோ நாங்கள் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கோபுர படத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஜியான் விக்ரம் அவர்கள் வாத்தியாக நடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மாஸ்டரில் நம்ம தளபதி விஜயன்னா பார்த்தீங்கன்னா வாத்தியா நடித்து வேறு லெவல் மாஸ்க் ஆகிட்டாங்க. இப்போ கோபுர படத்தில் நம்ம சியானுக்கணும் அவர்கள் மேக்ஸ் வாத்தியா நடிச்சிருக்காங்க. ஸோ படத்துடைய ட்ரீசர் பார்க்கும்போது எப்படி தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஆக்சுவலாக இதான் தோணியிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது மேக்ஸை வச்சு ஏதோ கிரிமினலாக பண்ணி பார்த்தீங்க வில்லன் அழிக்கிற மாதிரியான ஒரு ரோலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ படம் பார்த்தா தான் எப்படி இருக்குன்னு தெரியும். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம தேட்டரில் போய் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறலாம் ரிவ்யூ கூட பண்ணலாம். ஸோ கோபுர படத்துக்கு நம்ம சியான் விக்ரம் அவர்கள் எவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 கோடி சம்பளம் வாங்கியிருக்காங்க. ஸோ என்னடா இவ்வளோ கம்மியாக வாங்கியிருக்காங்க அப்படின்னா நினைக்காதீங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன 50 கோடி என்ன 55 கோடிலாம் வாங்கிட்டு இருந்த நடிகர் தான் நம்ம சியான் விக்ரம் அவர்கள். ஸோ கடைசியாக ரிலீஸ் ஆகிருந்த கடாரம் கொண்டா இந்த மாதிரி படங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பார்த்தீங்கன்னா வசூல் ரீதியாக பெரிய அளவில் வெற்றி பெறல அப்படிங்கிறதுனால இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா கம்மியான சம்பளம் வாங்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சியான் 60 இந்த மாதிரி படங்கள்லாம் இருக்குது. ஸோ கோபுர படம் ரிலீஸ் ஆகி நல்லா போயிடுச்சு அப்படின்னா சியான் 60ல் கூட ஒரு குறிப்பிட்ட தகுந்த ஒரு சம்பளம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறலாம் நமக்கு தெரியாதுப்பா. ஸோ இந்த படத்துக்கு சியான் அவர்கள் பார்த்தீங்கன்னா 20 கோடி சம்பளம் வாங்கியிருக்காங்க. ஸோ அடுத்ததான் கோபுர படத்தில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் தான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்துடைய டைரக்டரான இர்ஃபான் பதான். ஸோ இவங்க எவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். ஒரு மாதிரி த்ரில்லர் ஜேனரில் தான் இவர் படமே எடுப்பார். ஸோ த்ரில்லர் ஜேனர்லேயே படம் தான் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ இமைக்க நொடிகள்லாம் வேறு லெவலாக இருக்கும். ஸோ இந்த படமும் அதே அளவுக்கு இருக்கும், இல்லைனா அதை விட கொஞ்சம் தாண்டி ஏதாவது ட்ரை பண்ணியிருக்க வாய்ப்பு உண்டு. ஸோ படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா தெரில. ஸோ இந்த படத்துக்கு அவர் எவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கோடி சம்பளம் வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா படத்துடைய கதாநாயகி. ஸோ கதாநாயகியான ஸ்ரீநிதி ஷெட்டி. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கடைசியாக கேஜிஎஃப் படத்தில் நடிச்சிருந்தாங்க. ஸோ கேஜிஎஃப் படத்துலேயும் ரொம்ப முக்கியமான ஒரு ரோலில் தான் நடிச்சிருக்காங்க. கேஜிஎஃப் 2 அதை விட ரொம்ப முக்கியமான ரோலாக இருக்கும் அப்படி மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ கோபுர படம் ரிலீஸ் ஆகும். கோபுர படத்தில் ரொம்ப முக்கியமான ரோலாக தான் இருக்க வாய்ப்பு உண்டு. ஏன் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்துடைய டேரக்டர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எடுத்த இமைகா நொடிகளில் கூட கதாநாயகிக்கு ரொம்ப முக்கியமான ரோல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ரோல்லாம் தான் இருக்கும் அப்படி மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா கேஜிஎஃப் மாதிரி படத்தில் நடிச்சுட்டு அதுக்கு அடுத்த தான் கோபுர படத்தில் நடிக்கிறாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகமாக தான் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ரோலாக தான் கொடுத்தாகணும். படத்தில் இவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கலாம் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் தெரியும். ஸோ இந்த படத்துக்கு அவங்க எவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 லட்சம் சம்பளம் வாங்கியிருக்காங்க. அடுத்ததான் படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய கே.எஸ். ரவிக்குமார் சார். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா டேரக்டராக எவ்வளோ சம்பளம் வாங்குவாங்க அப்படிங்கிறத பார்த்துலாம். ஸோ டேரக்டராக பார்த்தீங்கன்னா 4 கோடி சம்பளம் வாங்குவாங்க. ஆனால் இந்த படத்தில் இவர் நடிக்க தானே செஞ்சிருக்காரு. ஸோ இந்த இவர் எவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 லட்சம் சம்பளம் வாங்கியிருக்காங்க. இவர் டேரக்டராக ஒர்க் பண்ணால் 4 கோடி சம்பளம் வாங்குவார். இவர் ஆக்டராக அதாவது சைட் டேரக்டராக நடிச்சிருக்கனால 20 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க. ஸோ அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ரோலில் நடிச்சிருக்கக்கூடிய சுரபு சங்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா படத்தில் காமெடி ரோலில் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்துக்கு அவங்க எவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 16,000 சம்பளம் வாங்குவாங்கன்னா. ஸோ ஒரு மாதத்துக்கு அந்த மாதிரினா போச்சுன்னா எவ்வளோ வரும் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு பண்ணிக்கங்க. ஸோ ஒரு மாதத்துக்கு அந்த மாதிரினா போச்சுன்னா எவ்வளோ வரும் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு பண்ணிக்கங்க. தேவையில்லாமல் அந்த வார்த்தையை வாயிலிருந்து வர வச்சுறாரு. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பூவையார் அவர்கள். ஸோ பூவையார் பார்த்தீங்கன்னா கடைசியாக மாஸ்டர் படத்தில் செகண்டாக ஃபுல்லாக வந்து வேறு லெவல் பண்ணிட்டார். அதுக்கு முன்னாடி பிகில் படத்தில் நடிச்சிட்டாரு. பிகில் படத்தில் அந்த வெறித்தன சாங்குக்குனா வந்து நம்மளை வெறித்தனமாக பார்க்க வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம தளபதி விஜயண்ணா கூடனா நடிச்சிட்டாங்க. ஸோ அடுத்ததான் சியான் விக்ரம் கூடயே நடிக்கிறாரு. வேற யாரு, நான் தான். ஸோ இவர் எவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5,000 சம்பளம் வாங்குவாராம்.
பதட்டமா இருக்கா? உங்க முகம் ஒரு கம்பீரமா இருக்குங்க. சோ மாஸ்டர் படத்துல எவ்வளவு வாங்கிந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் மாஸ்டர் படத்துக்கான வீடியோலயே சொல்லியிருந்தோம். சோ அந்த வீடியோ நீங்க என்ன பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே போய் சேனல்ல மோஸ்ட் வியூடு வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண் அந்த வீடியோ தான் இருக்குது. ஸோ அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த அதுலேயும் சொல்லியிருப்பேன் அதில் எவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம். ஸோ கைஸ் இன்னைக்கான வீடியோ முடிஞ்சு எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயாநிதி 13. ஸோ அதை போய் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபாலோவர்ஸே இல்லைங்க, அதான் இதில் சொல்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் கைஸ், அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.